வணக்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. எங்க பிரச்சனைகளை ஒரு மனுவில் எழுதி கொடுத்தா அதை நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாட்கள்ல போர்க்கால அடிப்படையில நிறைவேற்றுவேன்னு சொல்லிருக்கீங்க. இதோ என்னோட குறைகள் குறிச்சுக்கோங்க. கச்சத்தீவை 1972ல் நீங்க தாரவாத்து கொடுத்ததோட விளைவு இன்னும் எங்க மீனவர்களால நிம்மதியா மீன் கூட பிடிக்க முடியல. கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. ஹிந்தி எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு உங்க பசங்க நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு, ஹிந்தி எதிர்க்கிறோம்னு கதை அடிக்காதீங்க. அப்படி நிஜமாவே எதிர்க்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்க நடத்துற ஸ்கூல்ல இருந்து ஹிந்தி கத்து கொடுக்கறத நிப்பாட்டுங்க. வீராணம் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர திட்ட ஊழல், பூஜி ஊழல்ல இருந்து ஜெகத் ரட்சகன் இலங்கையில முதலீடு செஞ்ச 26,000 கோடி வரைக்கும் உங்க கட்சிக்காரங்க கொள்ளையடிச்ச பணத்தை மக்களுக்கே திரும்ப தாங்க. மீத்தேன் திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து நெடுவாசல சுடுகாடா மாத்திரத்துக்கு கையெழுத்து போட்டதே நீங்க தான். அழிஞ்சு போன எங்களோட நிலவளத்தை திரும்ப கொடுங்க. இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா மடிஞ்சு விழுந்த நேரத்துல அவங்களுக்கு ஆதரவா இல்லாம உங்க எல்லார் பதவிக்காகவும் காங்கிரஸ் கிட்ட போய் கையேந்தி உங்க அப்பா நின்னாரு. அதை தப்புன்னு ஒத்துக்கிட்டு மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க. நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது நீங்க. உங்க கூட்டணியில இருந்த காங்கிரஸ் சேர்ந்த நளினி சிதம்பரம் நீட் இனிமே தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போகாதுன்னு ஊர்ஜிதமா சொல்லும் போது வாயில கொழுக்கட்ட வச்சிருந்த நீங்க இப்போ நீட் இல்லாத மாநிலமா தமிழகம் மாறும்னு வழக்கம் போல பொய்யறிக்கை விட்டுருக்கீங்க. உங்க முட்டாள்தனத்தால உயிர் நீத்த அப்பாவி மாணவர்களோட உயிர்களை திரும்ப தாங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, இந்த நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு திமுக இல்லாத தமிழகம் வேணும். நிறைவேற்றி தருவீங்களா?